முதலாளி ஆச்சுன்னா அந்த பழி நம்ம மேல வந்து விழும். இப்போ இன்னும் ரெண்டு நாள்ல டெலிவரின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஹாஸ்பிடல் விட்டு அந்த பொண்ணு எங்கேயும் போகாது. குழந்தை பிறக்கட்டும், அப்புறமா வந்து அந்த குழந்தை யாரோடது, ஆனந்துக்கும் பிரியாவுக்கும் என்ன சம்பந்தம் எல்லாத்தையுமே தீர விசாரிப்போம். நீங்க சொல்றது சரிதான் முதலாளி. நாம ஏதாவது ஒரு இடம் கூட பண்ண போய் அந்த பாவம் நமக்கு வந்துருச்சுன்னா. மதனும் பிரியாவும் இங்கேதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, வாங்க போலாம். தெய்வம் இருப்பது எங்கே? இங்க வா. அது ஏய், உன்னதா கூப்பிடுறேன், இங்க வா. ஏய்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்க முடியாது. எனக்கு பேர் இருக்கு, அருணாச்சலம். ஓவரா தான் பேசுற, போ போய் காபி எடுத்துட்டு வா. தெய்வத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். முதல்ல தெய்வத்துக்கு கொடுத்ததான் அடுத்த வேலை. தெய்வமா? யார் அது? தெய்வத்தோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு தெய்வத்தையே யாருன்னு கேக்குறீங்களா? நந்தினி அம்மா தான் எனக்கு, உங்களுக்கு, இந்த வீட்டுல உள்ள எல்லாத்துக்குமே தெய்வம். இவனும் வைத்தீஸ்வரியை மிதிக்க ஆரம்பிச்சிட்டானா? வைத்தீஸ்வரிய அஷ்டமத்து சனி ஆட்டி வைக்குது. உன் தெய்வத்துக்கு அப்புறமா ஜூஸ் கொடுக்கலாம். காலையில குடிச்ச காஃபி டம்ளர்லாம் அப்படியே இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ளவை. வீட்டுல தண்டத்தோடு சாப்பிட்டு சும்மா தானே இருக்கீங்க? இந்த வேலையை கூட செய்ய கூடாதா? டேய், என்னடா என்னைய நீ அதிகாரம் பண்ற? இந்த பாருங்க, இந்த வீட்டுல யாரு பவரு, யாரு டம்மி, எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும். நீங்க இந்த வீட்டில் சும்மா வெறுங்கையில் முளம் போடுற வேலையெல்லாம் ஏட்ட வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆடியே வைத்தீஸ்வரி, பழசு நானும் உன்ன மதிக்கல, புதுசு அதுவும் உன்ன மதிக்கல. நேத்து வந்தவன்
உன்ன மரியாதை இல்லாம பேசிட்டு போறானே. சே 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 அத கேட்டுகிட்டு நீ மர மாதிரி நிக்கறியே, நாண்டுகிட்டு சாவணும் தோணல. பாக்கியம் இதெல்லாம் ஒண்ணும் குறச்சல இல்ல. ஐயா ஜூஸ் எடுத்துக்கங்க. இல்ல வேண்டாம், உங்களுக்காவே ஸ்பெஷலா போட்டது. தெய்வத்தை கொடுத்துட்டு வந்துறேன். அருணாச்சலம் போட்ட ஜூஸ் சூப்பர். டேய் வாடா இங்கே. அடியே வைத்தீஸ்வரி, என்னதான் உன் பிள்ளைக்கு நீ மந்திரம் போட்டாலும் நந்தினிய அசச்சுக்க முடியாதடி. என்னம்மா? டேய் என்னடா நடக்குது இந்த வீட்ல? திடீர்னு இப்படி கூப்பிட்டு கேட்டீங்கனா என்னம்மா சொல்லுவேன்? ஆமா உனக்கு அப்படிதான் இருக்கும் ஆனந்த், மனசுல இருந்து இருக்கிறது நான் தானே. அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். ஏற்கனவே பழைய வேலை கறி பாக்கியம் என் புடவைலாம் கட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து பந்தா காட்டுறா. இந்த லட்சணத்துல இப்ப புதுசா வந்திருக்கிற வேலைக்காரன் என்ன ஒரு மனுஷ கூட மதிக்க மாட்டேங்கிறான். உன் பொண்டாட்டி அவனுக்கு தெய்வமா நான் டம்மியா சொல்றான்டா அவன். அம்மா நீங்க உன வேலைக்கு வேணாம்னு சொன்னீங்கல்ல, அந்த வெறுப்புல ஏதாச்சும் சொல்லிருப்பான். என்னதான் வெறுப்பு இருந்தாலும் ஒரு வேலைக்காரன் கண்டபடி பேசலாமா? உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துதான் அவன் அப்படியெல்லாம் பேசுறான். சின்ன விஷயமா இது ஏமா பெருசு படுத்துற? விடு. எப்படி விட சொல்ற? உன் பொண்டாட்டிக்கு நீ நல்ல தண்டை சப்போர்ட் பண்ற. இத பாரு, மதிப்பு மரியாதை இல்லாத வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்ப நீ பேசுறது மட்டும் நந்தினிக்கு அதுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோ, பெட்டி படிக்கலாம் கையில கொடுத்துட்டு வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிருவா. சும்மா வார்த்தை விட்டு மாட்டிக்காதீங்க. இந்த வீட்டுல பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? இன்னும் எத்தனை நாள் தான் உன் பொண்டாட்டிக்கு பயந்து பயந்து வாழ்றது? உடனடியா மதனை சந்திச்சு ஆகணும். நந்தினி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிரியா தான் ஒரே வழி. பிரியா இந்த வீட்டுக்கு வரணும்டா. சும்மா இருக்குமா, திரும்ப வேடாடும் ஏதாவது பண்ணி பிரச்சனை மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே நந்தினி ஒரு பெரிய பிரச்சனை, அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா சக்தி வருவா. மதன் தொல்லை வேற தாங்க முடியல. இப்ப சக்தி, நந்தினி, மதன் இந்த மூணு பேரோட பிரச்சனை ஒண்ணு சேர்ந்ததுன்னா அவ்வளவுதான், நம்ம கதை கந்தலாயிடும். எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டு அப்புறம் பண்ணுங்க. இப்ப யோசிக்க சொல்றேன். அன்னைக்கு பிரியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நந்தினி உள்ள தள்ளலான்னு சொன்னப்ப சூப்பர் பிளான்மா, அப்படி இப்படின்னு மண்டைய மண்டைய ஆட்டினேன். இப்ப மட்டும் ஏண்டா பொறுமையா இருக்க சொல்ற? சொத்து எல்லாத்தையும் நந்தினி பேருக்கு ஏறி வைக்க வேணாம்னு நான் சொன்னப்போ என்ன பொறுமையா இருக்க சொன்னல? இப்ப நான் சொல்றேன், நீ பொறுமையாரு. ஏற்கனவே பேச்ச கேட்காம தான் சொத்து எல்லாத்தையும் ஒருத்தி பேருக்கு ஏறி வச்சிங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இப்ப பிரியா வேற வீட்டுக்கு கூட்டு வந்து அதை தூக்கி தலைவலை போட்டு சொல்றீங்களா? உங்க ரெண்டு பேரும் நடுவில் மாட்டிட்டு சாவறதுக்கு என்னால முடியாதுமா? எல்லாம் என் தலை எழுத்து. உனக்கு விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே சார். சார் ஓ வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். விஜய் வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன், உங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே சார். ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்களே. ஆமா முக்கியமான விஷயம்தான். விஜி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். விஜி உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் எனக்கு அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்பா, பாட்டி, என் தங்கச்சி மலர், எனக்கு ரெண்டு அக்கா இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு சார்.
நான் ஏன் இப்படி கேட்குறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். விஜி, சப்போஸ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் உங்களுக்கும் ஷாருக்கும் கல்யாணம் பண்ணுறதை பற்றி நான் பேசணும்னா அதுக்கு உங்கள் அப்பாவோட சம்மதம் மட்டும் போதுமா? சார், விஜி எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது. என் பேத்தி சாருலதா அவங்கள ரொம்ப விரும்புகிறா. நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? கேட்க போறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ரெண்டு மூணு மாசத்துல சாக போறவள கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேக்குறது என் புத்திக்கு தப்பாதான் தோணுது. ஆனா மனசு கேட்கலையேப்பா. சின்ன வயசுல என் சாரு கேட்டது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா அவ கேட்காம அவளுக்கு வந்தது இந்த உயிர்கொல்லி நோய் தான். அவ வாய் விட்டு கேட்டும் வாங்கி கொடுக்க முடியாதது நீங்க தான். விஜி, ரெண்டு மாசத்துல சாக போற ஒத்தியோட ஆசை அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு மாசம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணுங்கிறது, அந்த சந்தோஷத்தை நீங்க அவளுக்கு தருவீங்களா தம்பி? சார், எனக்கு எதுவுமே புரியல. விஜி, என் பேத்தி முகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லாவே புரியும். நீங்க மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல என்ன? ரெண்டு மாசத்துல என் பேத்தி போய் சேர்ந்துட போற, அவ பின்னாடி நானும் போயிடுவேன். அப்புறம் இந்த சொத்து ஃபேக்டரி எல்லாம் யாருக்குமே உதவாத போயிடும்பா. 5000 லேபரர்ஸ் என் ஃபேக்டரியில ஒர்க் பண்ற, அவங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு தம்பி. என் பேத்தி கழுத்துல தாலியை கட்டுங்க. இந்த சொத்து ஃபேக்டரி எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சுடுறேன். என் சார் இந்த உலகத்தை விட்டு போனப்புறம் எல்லாமே உங்களுக்கு தான். ப்ளீஸ், உடனே உங்க முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க, நல்லா யோசனை பண்ணி முடிவு சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாழப்போற 2 மாசம் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என் பக்கத்துல இருந்தா மரணத்தோட வழி தெரியாதுன்னு என் மனசு சொல்லுது. ப்ளீஸ், என் கழுத்துல நீங்க 3 முடிச்சு போடணும். ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. என்ன ஆனந்த், இன்னும் மதனை காணோம்? மா, ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த மதனை பார்த்தே ஆகணுமா? அவன் ரொம்ப வில்லங்க பிடிச்சவம்மா. ஏற்கனவே நந்தினி பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இவன் வேற கூட சேர்ந்து டார்ச்சர் கொடுக்க போறான். இந்த விஷயத்துல என் முடிவு இதுதான்டா. நந்தினியை வீட்டு விட்டு அனுப்பணும்னா பிரியா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். மதன் வந்தா நான் பேசிக்கிறேன், நீ பொறுமையா இரு. இவ்வளவு நேரம் கார்ல இருந்த? ஆமா, உங்க பேச்ச கேட்டு நானே வந்துட்டேன். நீங்க பாட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. உங்களை நம்ப முடியுமா மேடம்? நீங்க சாதாரணமான ஆளா? ஒரு ஸ்டெனோவா ஆபீஸ்ல சேர்ந்து மாணிக்க விநாயகத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த சொத்துக்கே அதிபதி ஆயிருக்கீங்களே. யூ ஆர் ரியலி கிரேட். உங்ககிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. பாத்தியாமா, என்ன பேச்சு பேசுற? பாத்தியா, இதுதான் பாக்க வேணாம்னு சொன்னேன். ஆனந்த்,
உன கொஞ்சம் பொறுமை இருன்னு சொன்னல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேச வர்றப்போ உங்க சண்ண உங்க கூட கூட்டிட்டு வராதங்க மேடம். எவ்வளவு டென்ஷன் ஆவறாரு பாருங்க. டேய் பொறுமை. அத உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. என்ன பண்ணுவே? சாரி மேடம் நான் கிளம்பறேன். மதன் நில்லு. இப்படி டென்ஷன் ஆறறனா பேச முடியாது மேடம். இனிமே அவன் கோபப்பட மாட்டா. இப்ப என்ன விஷயத்துக்காக என்ன வர சொன்னீங்க? முதல்ல அத சொல்லுங்க. உன்னால எங்களுக்கு உதவி ஆகணும். உதவியா? என்னாலயா? புரியலையே. சாட்சிக்காரன் கால விழறத விட சண்டக்காரன் கால விழறது எவ்வளவோ மேல். அதான் நாம சமாதானமா இல்லைன்னு வந்திருக்கேன். சமாதானமா? புரியலையே. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. பிரியாவுக்கும் உனக்கும் பயந்து நந்தினி பேர்ல சொத்து எழுதி வச்சேன். ஆனா நந்தினி இப்ப என்னைய வீட்டு விட்டு அனுப்புற மனநிலையில இருக்கா. அவளோட கேரக்டர் மாறி போச்சு. அவளை இப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கல. நந்தினி கிட்ட இருந்து சொத்தை புடுங்கிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னா நீ பிரியாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். பிரியா தான் ஆனந்தோட முதல் சம்சாரம். அவளுக்கு தான் நந்தினியை விட எல்லா உரிமை இருக்குன்னு சொல்லி நந்தினிய ஒண்ணு இல்லாதவளாக்கணும். இப்ப புரியுதா? உன் உதவியை நான் எதுக்கு கேட்டேன்னு புரியுது. ஆனா நந்தினி பிரியா விட்டு ஒதுங்கிக்கோ, நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அக்ரிமெண்ட் என்ன? நந்தினி வீட்டு விட்டு அனுப்புனா சொத்து பிரியா பேருக்கு தான் வரும். பிரியா உன்னோட ஆளு, அப்புறம் உன் இஷ்டம் தானே. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. நந்தினியை கழட்டி விட்ட மாதிரி என்னையும் பிரியாவையும் கழட்டி விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன நம்பும் மதன்? நம்புறேன். அதை உங்க புள்ள வாயால சொல்ல சொல்லுங்க. சொல்லுட ஆனந்த். நம்பு, ஏமாத்தல மாட்டோம். ஓகே, உங்க டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. பிரியாவை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். இன்னும் 2-3 நாள்ல குழந்தை பிறந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறந்த உடனே நானே பிரியாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். மதன், நீ நந்தினி பக்கம் சாஞ்சிட மாட்டியே? எனக்கு வேண்டியது பணம் தான். யார் அதிகமா பணம் தராங்களோ நான் உங்க பக்கம் சாஞ்சிடுவேன். என்ன நம்பி கிளம்புங்க. சரி, நாங்க வரோம். வாட. ஒரு கோடிக்கு தான் சொந்தக்காரன் ஆவன் நினைச்சேன். இவங்க என்னடா பல கோடிக்கு அதிபதி ஆக்குறாங்க. எனிவே, நமக்கு பணம் வந்தா சரி. சக்தி கிட்ட சவுக்கடி வாங்க போறான் இந்த மதன்.